ಮುಂದಾಗಿ ನವಾಧಾರ ವ್ಯಾವೃತ್ತ ದಶಧ್ವನಿ ವೇದಜ್ಞ ಯೋಗಿ ಬೃಂದ ಸಂರಕ್ಷಣ್ಯಾಹನ ಮುಂದಾಧಾರತ್ಲೇಂದು ಕಳಂಬಕುಡಿ அந்த பராங்கர நாதம் இந்த குண்டலினி ரீசார்ச்சே அவ மற்ற சக்கரத்தில் பியர்ஸ் பண்ணிட்டு சஹசிரார்த்தத்தை போய் மீட் பண்ணுறச்சே மூலாதி நவாதார வியாவிருத்த தசத்வனி பேதஜ்ய அது அந்த ஒரு ஒரு கிரந்தியும் பிரேக் பண்ணி அவ மேலே போகிறச்சே அது அந்த யோக சாதனத்தால் கூட அப்பேற்பட்ட யோகிகளுக்கு அவ தான் அவளால் தான் அவரை ரட்சணம் பண்ணுறான் அவளை அண்ட் அநாதி மாயா அவித்யா காரிய காரண வினோதம் இந்த லோகம் வந்து மாயினால ஏற்பட்டிருக்கு அவித்யனால இருக்குங்கிறத வந்து அந்த 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 காரணங்களை வந்து தன்னோட கொண்டுத்தர கட்டாட்ச வீக்ஷண்யா அந்த அதை நமக்கு புரிய வைக்கிற கட்டாட்சத்துடையவள் அப்படின்னாக்கா அம்பாளை வந்து குரு சுரூபமா என்ன சொல்றாரு குரு தான் குருனால தான் புரிய வைக்க முடியும் அந்த குரு கட்டாட்சத்தினால தான் அது வந்து இது மாயை இது அவித்யா இந்த அஜ்ஞானத்தை போக்கக்கூடிய ஒரே கெப்பாசிட்டி வந்து குருவுக்கு தான் முடியும் குருவுக்கும் அம்பாளுக்கும் வித்தியாசமே கிடையாது ஸோ அந்த காரிய காரண வினோத கர்ணப்பட்டு தர கட்டாட்ச வீக்ஷண்யாகான்னு அம்பாள் என்ன சொல்கிறச்சு அது இந்த 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 சக்கரமே அப்ரோச் இது குருவாக இருக்கிறதுனால எல்லாம் குருபரமாக இருக்குது இந்த அஞ்சாவது ஆவரணம் பூரா அடுத்தது ஸ்ரவணம் ஆறாவது ஆவணத்தில் வந்து தி கான்செப்ட் ஆஃப் ஸ்ரவணம் அதுக்கு தான் அந்த வர்க்கியம் ரொம்ப அழகாக போட்டார் கமலாம்பிகாயா ஸ்தவ தாசோகம்னர் முதல்ல தாசனாக இருக்கணும் ஸ்ரவணம் பண்ணுறது முதல்ல தாசிய பாவம் இருக்கணும் தாசிய பாவம் இருந்தால் தான் ஸ்ரவணம் பண்ண முடியும் இதுதான் சொன்ன பேச்சு கேட்க மாட்டேன் ஸோ தி எசன்ஸ் ஆஃப் தத்துவமசியும் அந்த இந்த சக்கரத்தை சொல்கிறது இந்த சக்கரம் வந்து சர்வரக்ஷாகர சக்கரம் எல்லாருக்கும் ரக்ஷணம் பண்ணுற சக்கரம் எல்லா விதங்கள் எல்லா விதமான பயத்துலேருந்தும் எல்லா விதமான இதுலேருந்தும் கஷ்டங்கள்லேருந்தும் ரக்ஷணம் பண்ணுற சக்கரம் இங்கே வந்து நம்ம சரீரத்தில் இருக்கிற தசவிதமான அக்னியை சொல்கிறார் அக்னிக்கு சம்மந்தப்பட அக்னிக்கு உண்டான தேவதைகள் இந்த சக்கரத்தில் சக்கரத்தோட தேவதைகள் அந்த பத்து விதமான அக்னிகள் என்னன்னாக்கா ரேச்சக அக்னி பாச்சக அக்னி சோஷக தாகக பிளாவக க்ஷாரக உத்காரக க்ஷோபக ஜிரம்பக மோகக இந்த இந்த பத்து தேவதைகள் சர்வஜாதி சர்வஜா சர்வசக்தி சர்வ ஐஸ்வர்யப்பிரதா சர்வஜானமயி சர்வ வியாதி விநாசினி சர்வாதாரஸ்வரூபா சர்வ பாபஹரா சர்வ ஆனந்தமயி சர்வரக்ஷாஸ்வரூபிணி சர்வேக்ஷித ஃபலப்பிரதா இந்த பத்து தேவதைகளும் இந்த பத்து அக்னிகளை அக்னிஸ்வரூபமாக இருக்கிற இந்த பத்து தேவதைகள் திரிபுர மாலினிங்கிற சக்கரேஸ்வரி இந்த இருக்கிற நிகர்ப யோகினி அந்த அந்த தசவிதமான அக்னிகளை வந்து ரொம்ப அழகாக தீட்சித்து வந்து சரணத்தை சொல்லியிருக்கார் அந்த சக்கரம் இது ஆறாவது ஆபரணம்
அந்த தசங்கிற அந்த 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 வேர்டை ரொம்ப அழகா கோவில் சரணத்தை ரொம்ப பியூட்டிஃபுல்லா யூஸ் பண்ணிருக்காரு. தச ஏழாவது ஆவரணம் இது மரணத்தோட பிரகிருதி. இது இதுல வந்து வசிஞ்ஞாதி வாக் தேவதைகளை சொல்லி, வசிஞ்ஞாதி வாக் தேவதைகள் தான் அம்பாளோட சஹஸ்ரநாமத்தையே அப்புறம் அவ வந்து அவ கம்போஸ் பண்றா. சர்வ ரோகஹர சக்கரம், அந்த என்ன ரோகம்னாக்கா சம்சயம்ங்கிற ரோகம், டவுட்டுங்கிற ரோகத்தை முதல்ல நிவர்த்தி பண்றது தான். அந்த அந்த சம்சயம்ங்கிற அந்த சந்தேகம் அப்படிங்கிற ஒரு அந்த முதல்ல அந்த ரோகத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய தேவதைகள். அது எதனால என்னக்கா வாக் தேவத்தையா இருக்கிறதுனால, வாக்கே அம்பாளோட சுரூபம், சப்த பிரம்மமா இருக்கிறதுனால பரா பஷ்யந்தி மத்தியமா வைக்கிறீன்னு வாக்கோட நாலு வேரியேஷன். பராங்கிறவள் பிரம்மஸ்வரூபமா இருக்கிற மூலாதாரத்துல ஷி இஸ் அன்டிஃபைன்ட். ஆஸ் ஷி கம்ஸ் அப் ஷி கெயின்ஸ் அட்ரிபியூட்ஸ். அவளுக்கு வந்து இந்த பராங்கிற சுத்தமா இருக்க அந்த பிரம்மஸ்வரூபமா இருக்கிற வாக் வந்து அட்ரிபியூட்ஸ் கெயின் பண்ணி பஷ்யந்தியாருது, அப்புறம் மத்தியமாருது, இன்னும் மோர் அட்ரிபியூட்ஸ் கெயின் பண்ணி மத்தியமாருது, அப்புறம் நம்ம இப்போ பேசுகிற வாக்கு வந்து வைக்கிறீங்கிற ஒரு ரூபத்தில் வருது. ஸோ அந்த நாலு ஸ்டேஜ் ஆஃப் வாக்கை வந்து தீக்ஷித்தர் மென்ஷன் பண்ணுறாரு. இதில் அந்த வசிஞ்ஞாதி வாக் தேவத்தைகள் வந்து இந்த ஏழாவது ஆவரணமாக இருக்க சர்வரோக சக்கரத்தோட தேவதைகள். இதுக்கு வந்து ரகசிய யோகினி
இந்த சித்தா திரிபுரா சித்தாங்கிற சக்கரேஸ்வரி சிவசக்தி ஐக்கியமாக இருக்கிற சாக்த பிரணவத்தை சொல்ற பீஜம் அது. திரிசதியில வந்து இந்த லலிதா திரிசதியில இருக்கிற நாமாக்கள் இதெல்லாம். ஸோ அந்த நாமா அந்த ஹ்ரீங்காரத்தை ரொம்ப ரொம்ப விசேஷமா இருக்கிற சாக்த பிரணவமா இருக்கிறதுனால அதுக்கு ரொம்ப ஒரு ரொம்ப முக்கியத்துவம் ஜாஸ்தி அந்த ஹ்ரீங்காரத்துக்கு. ஸோ தீட்சத்தை ரொம்ப அழகாக அந்த நாலு நாமாவை அந்த இதில் வேற எந்த ஆவணத்திலையும் சொல்லாம இந்த வச்சு Mm-hmm.
எல்லாத்தையும் நம்ம டிரான்சென்ட் பண்ணி பிந்துக்கு பின்னாடி இருக்கிற திரிகோணம், அந்த திரிகோணம் தான் சோர்ஸ் ஆஃப் ஆல் கிரியேஷன். அந்த திரிகோணத்துக்கு சிவஸ்வரூபமாக சொல்கிற திரிகோணம் அது. அம்பாளோட பரிவார தெய்வத்தைகளால் அவளோடையே அவளுடைய ரூபமாக இருக்கிற காமேஸ்வரி பகமாலினி காமேஸ்வரி வஜ்ரேஸ்வரி பகமாலினிங்கிற மூணு தேவதைகளை கொண்ட சக்கரம் அது. எட்டாவது ஆவரணம், அங்கே வந்து ஸ்ரவண மனன நிதித்தியாசன நிலையை சொல்கிறதுங்க. நிதித்தியாசனத்தில் வந்து இந்த மனசினால வர ஒரு சக்கர விதமான ஒரு மாடிஃபிகேஷன்ஸும் எல்லாமே இரேடிகேட் ஆகிடும் நிதித்தியாசனத்தில். சமாதிக்கு முன்னாடி நல்லது. அங்கே வந்து திரிகோண சக்கரம் அது. திரிகோண சக்கரத்தில் வந்து சர்வசித்திப்பிரத சக்கரம், யுவர் அட் தி த்ரெஷ்ஹோல்ட் ஆஃப் அட்டைனிங் சாயுஜ்யா. அது ரொம்ப தீட்சத்தை வந்து ரொம்ப அனுபவித்து ரொம்ப அழகாக வந்து அந்த கண்டாராகத்தில் அது அந்த கீர்த்தனத்தை செட் பண்ணி அந்த கண்டாரை அமைஞ்சிருக்கு அந்த கீர்த்தனம். அந்த கண்டாவை அவ்வளோ அழகாக யூஸ் பண்ணியிருக்காரு. மோட்ச துவாரத்தில் வந்து அவர் வந்து அந்த கண்டா வாதனம் பண்ணி அவர் அந்த பெல் அடித்து சொல்கிறாரு அவங்க மோட்சம் கொடுக்குறேன் வாங்கட்டும். ஸோ அந்த அந்த ஸ்டேஜில் அந்த 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 நெல்ல வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம டிரான்ஸ்லேட்டட் எவ்ரி திங் சைஜ் அடிக்கிறதுக்கு முன்னாடி எம்பாள் வந்து அந்த மோட்சத்தை கொடுக்குறேன்னு பிரமாணம் பண்ணுறாலும் கண்டா வாதனத்தினால. அது ரொம்ப அழகாக தீட்சத்தை ரொம்ப அழகாக மென்ஷன் பண்ணுறார். நிறைய சொல்கிறார் அவர் அவர் சஹஸ்ரநாமத்துலேருந்து உண்டான நிறைய பிரமாணங்களை சொல்கிறார். அம்பாள் வந்து சிருஷ்டியில் வந்து மகாவிஷ்ணுவோட தசாவதாரங்களையும் தன்னோட நகத்தினால அவர் சிருஷ்டிச்சா கராங்கு எனக்கோத் பண்ண நாராயண தசாகிருதிகேனு சஹஸ்ரநாம அதை மென்ஷன் பண்ணுறார். அவளோட அவயவங்களை மென்ஷன் பண்ணுறார். புஷ்பபானம் இக்ஷுச்சாபம் அங்குஷம் அண்ட் பாஷம், அது எதை சிக்னிஃபை பண்ணுறதுன்னு. இக்ஷுச்சாபம்ங்கிறது மனசு. நம்ம மனசில் வந்து நம்ம 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 சரீரத்தில் இருக்கிற நம்ம கா நம்ம அந்த பாடியில் இருக்கிற மனசு ரெப்ரசன்ஸ் தி இக்ஷுச்சாபம். பாஷம்ங்கிறது ராக பாஷா, டிசைருங்கிறது ராகம், துவேஷோ அங்குஷா ஆங்கருங்கிறது அங்குஷம். ராக பாஷா துவேஷோ அங்குஷா அண்ட் புஷ்பபானங்கள் வந்து பஞ்ச தன்மாத்திரங்கள். பஞ்ச தன்மாத்திரங்கள் ஆஃப் ஸ்மெல் டேஸ்ட் சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தங்கிற அஞ்சு தன்மாத்திரத்தில் புஷ்பபானம். மனசுங்கிறது இந்த அவளோட சாபம் இக்ஷு சாபம். ராகம் அப்படிங்கிறது டிசைர்ங்கிறது அவளோட பாஷம். அது ரொம்ப அழகாக இந்த கீர்த்தனத்தில் தீட்சிதர் மென்ஷன் பண்ணுறார். அந்த மூணு தேவதைகளையும் அவாளையும் மென்ஷன் பண்ணுறார். Come on.
முக்தி அந்த கரணேஷு கார்முக சாபம் அந்த கரணேஷு அந்த கரணேஷு கார்முக சாபம்